بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا نحشره يوم القيامه اعمى وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிய அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்புக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த இரண்டு நாட்களாக மரணம் என்றால் என்ன, மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில் மனிதனுடைய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றி தொடராக நாம் கேட்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் மனிதன் மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையில் வைத்ததற்கு பிறகு அந்த மன்னர வாழ்க்கை நல்ல மனிதனுடைய நிலைப்பாட்டில் எப்படி அல்லாஹ் அமைத்திருக்கிறான், தீய மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மன்னரை எந்த அளவுக்கு கடினமானதாகவும் கொடூரமானதாகவும் இருக்கும் என்பதை பற்றி, நம்முடைய மன்னரை சீர் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு வத்தாலா நம்முடைய அனைவருடைய உள்ளத்தையும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஜனாஸாவை கடந்து செல்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலைஹி பி ஜனாஸா, நபி அவர்கள் ஒரு ஜனாஸாவை கடந்து செல்கிறார்கள். ஃபகால முஸ்தரீஹும் வ முஸ்தராஹும் மின்ஹு, நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெறப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூல் அல்லாஹ் மல் மஸ்தரீஹு வல் மஸ்தரீஹு மின்ஹு, நீங்கள் சொல்லுவது எங்களுக்கு விளங்கவில்லையே என்று அந்த நபித்தோழர்கள், ஓய்வு பெற்றவர்கள் யார், ஓய்வு பெறப்பெற்றவர் யார் என்று நபித்தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் பதில் சொன்னார்கள், ஃபகால் அல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நசீபித் துனியா, ஒரு மூமினான ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு, உலகத்தில் இருக்க கஷ்டத்தை விட்டு, சிரமங்களை விட்டு ஓய்வு பெறுவதற்காக மரணத்தை அடைகிறான். இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எதையெல்லாம் அவன் சகித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறானோ அதற்கு ஒரு ஓய்வு, ஒரு உறக்கம், அதுதான் மரணம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மூமியினுடைய ஓய்வு மரணத்திற்கு பிறகுதான். மூமியின் என்னென்ன கஷ்டங்கள் படுகிறானோ அதற்கு ஒரு எல்லை அல்லாஹ் மரணத்தின் மூலமாக வைத்திருக்கிறான். வல் அப்துல் ஃபாஜிர், ஒரு பாவியான அடியானுடைய மரணத்தை பற்றி சொன்னார்கள்,
ஒரு பாவியான மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த மனிதரிடமிருந்து அந்த ஊர் நிம்மதி பெறுகிறது. வல் பிலாத் வஷ்ஷஜர் வத்தாப், மரங்கள் கொடிகள் உயிரினங்கள் அனைத்தும் இவனை விட்டு ஓய்வு பெறுகிறது. இவன் போய் தொலைஞ்சான்னு சொன்னா அந்த ஊர்ல செழிப்பு. இவன் இருப்பதன் மூலமாக செடிகள் கொடிகள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை இவன் மூலமாக ஏற்படுகிறது. ஒளிஞ்சாம் போச்சுன்னு சொல்ற அளவுக்கு சில மனிதருடைய மரணம் இருப்பது என்பதை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப மரணம் என்பது ஒரு மூமினுக்கு எப்படி இருக்கிறது, அவன் உலகத்திலே படக்கூடிய கஷ்டத்தை விட்டு அந்த மனிதன் ஓய்வு பெறுகிறான். ஒரு பாவியான மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கிறது, அந்த மனிதனுடைய மரணத்தின் மூலமாக உலகம் செழிப்படுகிறது. அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாம் இவன் மூலமாக நிம்மதி அடைகிறோம். போயிட்டான், இதுவரைக்கும் இல்ல தொல்லைகள் எல்லாம் போய் முடிஞ்சிச்சு. எத்தனை மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினானோ அந்த குழப்பம் இன்னையோட முடிஞ்சிச்சு, இன்னையோட தீர்வு முடிஞ்சிச்சு. இந்த குழப்பத்துக்கு ஒரு விதமான தீர்வு கட்ட முடியாமல் இருந்துச்சு. இவன் உலகத்தில் வாழ்ற வரைக்கும் இந்த குழப்பம் நீடிச்சு கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு போய் தொலைஞ்சான், இன்னையோட நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு ஒரு மனிதனை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு சில பாவிகளுடைய மரணம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய மரணத்தை இறையச்ச முடிய மூமின்களுடைய மரணத்திற்கு எப்படி நபி அவர்கள் உதாரணம் காட்டினார்களோ அப்படிப்பட்ட ஒரு மரணமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த மன்னரை வாழ்க்கை என்பது இது மனிதனுடைய இறை நம்பிக்கை சம்பந்தமான ஒரு விஷயம் என்று சொன்னால், சிலர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு வழி தோன்றிய சில வழிகட்ட கொள்கைகள், அதில் சிலர்கள் கபர் வேதனை என்பது இல்லை என்று மறுத்தார்கள் என்று சொன்னால், இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அறிவால் உணர முடியாது. அல்லாஹ்வாலையும் அவருடைய தூதரால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை முழுக்க முழுக்க நம்பிக்கை என்ற பேரில் நம்பக்கூடிய ஈமானுள்ள மக்கள் மூலமாகத்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலா, மூமின்களுடைய அந்த பண்புகள் என்ன, மறைவான விஷயத்தை, பில் கைப் மறைவான விஷயத்தையும் மறுமையும் உறுதியாக நம்புவார்கள், அவர்களுடைய அந்த நம்பிக்கையில சந்தேகம் இருக்காது. இது எப்படி சாத்தியமாகும் என்று அறிவை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் இமாம்கள், இமாம் அபூபக்கர் அல் ஜசாயிரி என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் மின்ஹாஜுல் முஸ்லிம் என்ற அகீதாவுடைய நூலிலே கபரை, கபருடைய மன்னரை வாழ்க்கையும் அகீதாவுடைய பாடமாக கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், சில வழிகட்டவர்கள் கபருடைய வேதனை இல்லை, இது அறிவுக்கு பொருந்தவில்லை என்று மறுத்தார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சூரத்துல் அன்பால் 50வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவு தரா இதய தவப்பல்லதீன கஃபருல் மலாயிகா யஸ்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும் வஸூக்கு அஸாபல் ஹரீக். நபியே, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களுடைய உயிர்கள் பறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மலக்குமார்கள் எதிரி உணவு ஜூகும் அவருடைய முகத்திலே அடித்தவர்களாக வருவார்கள், அதுபாரியும் அவருடைய முன் முகத்திலையும் பின்புறத்திலையும் அடித்தவர்களாக மலக்குமார்கள் சொல்வார்கள், வஸூக்கு அஸாபல் ஹரீக், இந்த வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டு அவருடைய உயிரை பறிப்பார்கள். ذلك بما قدمت ايديكم وان الله ليس بذلام من العبيد. சூரத் தௌவாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாவிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்து
இறை தூதர்களை மறுத்து, இறை தூதர்களை கொலை செய்து, இப்படி என்னென்ன அட்டுழியங்கள் செய்தார்களோ, தாலிக பிமா கத்தம தைவிக்கும், அவர்களை கைகளை கொண்டு எதை அவர்கள் முற்படுத்தினார்களோ அதுதான் அவர்களுக்கு பகரமாக கூலியாக கொடுக்கப்படுகிறது. வன்னல்லாஹ லைஸ பிதல்லா மினல் அபீத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த அடியார் மீதும் அநீதம் இழக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பண்பில் ஒரு முக்கியமான பண்பு, அல்லாஹ் அநியாயம் செலுத்த மாட்டான். அடியார்கள் மீது கருணை உள்ளவன், எந்த அடியானையும் அநீதமாக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் தண்டனையை பற்றி சொல்லுகிறானோ அங்கே இந்த விதியும் நினைவூட்டுகிறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மையும் அதுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுப்பான். அப்படி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அநியாயமாக அடியார்களை தண்டித்து விட மாட்டான். அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான், சுனஅத்திபுஹும் மர்ரத்தைன், சூரத் தௌபாவில் அல்லாஹ் மதீனாவிலே சில முனாஃபிகின்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த முனாஃபிகின்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஈமான் கொண்டவர்களை போன்று தன்னை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்திலே நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக செயல்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை குலைக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொரு இடங்களிலும் கங்கணம் கட்டுவார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு ஒரு கூட்டத்தை அழைத்து செல்வார்கள், அந்த போரில் என்ன செய்வார்கள், இங்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக தோல்விதான் நமக்கு என்று குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய தலைமையிலே சில நபர்களை குழைப்பி மீண்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சில முனாஃபிகங்கள், அப்துல்லா இப்னு சலூல் போன்ற அந்த முனாஃபிகளுடைய தலைவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். இவர்கள் மூலமாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல அவதூறுகள் இட்டுக்கட்டப்பட்டது. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் மீது விபச்சார் என்ற பட்டத்தை இந்த முனாஃபிகின்கள் தான் பரப்பினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்களுக்கு அந்த மறுமையில் எப்படிப்பட்ட வேதனை இருக்கும், சுனஅத்திபுஹும் மர்ரத்தைன், இரண்டு முறை அல்லாஹ் அவர்களை அந்த வேதனையை சுவக்க செய்வான். அந்த இரண்டு முறை என்பது முதல் முறை கபரிலையும், இரண்டாவது மிகப்பெரிய வேதனையாக இருக்கக்கூடிய சும்ம யுரத்துன இல அதாபின் அதீம், மகத்தான வேதனை. அந்த மகத்தான வேதனை என்று குர்ஆன் எதை சொல்கிறது என்று சொன்னால், அதுதான் மறுமையிலே நேரடியாக மறுமையிலே அல்லாஹ் நிப்பாட்டப்பட்டு ஒருத்தனுடைய வாழ்க்கையை முழுக்க கணக்குகள் கேட்கப்பட்டு சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்துக்கு செல்வானே, அப்பொழுது அவன் முழுமையான மகத்தான அந்த முழுமையான நரக வேதனையை பெற்றுக்கொள்வான். அதற்கு முன்பாகவே அவன் சுவைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு குழிதான் அந்த கபூருடைய வேதனை. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் காஃபிர் என்று சொல்லக்கூடிய சூராவுடைய 46 வசனத்திலே, அன்னார் யுஅரதுன அலைஹா உதுவ வ அஷியா வ யௌம தகூமு ஸ்ஸா அத்கிலு ஆல ஃபிரௌன அஷ்ஷதல் அஸாப், காலையிலும் மாலையிலும் அந்த ஃபிரோன்கள், ஃபிரோனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தன்னுடைய படை பலத்தையும் ஆட்சி பலத்தையும் நம்பிக்கொண்டு தன்னை ரப்பு என்று மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்திய அவனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவனுக்கு காட்டப்படும். எதுவரை? மறுமை வரை. ஆனால் அதற்கு முன்பாக அவன் வேதனை செய்யப்படுவான், நரகத்துடைய நெருப்புகள் மூலமாக கபர்களிலே வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு மகத்தான அந்த வேதனையிலே அவனை நுழைய செய்யும். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதலிலே அல்லாஹ் தண்டிப்பன் என்று சொல்லிட்டு பிறகு மகத்தான வேதனையை நுழைத்துவான் என்று சொல்லுகிறானே, இது மறுமையிலே நரகத்துடைய விஷயத்தையும் அதற்கு முன்பாக கபரிலே வேதனை செய்யப்படும் விஷயத்தையும் இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். நல்ல மனிதனுடைய
அந்த கபர்கள் எப்படி இருக்கும்? தீய மனிதர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரூஹை வாங்கும் பொழுது மலக்குமார்கள் அடித்த வண்ணத்திலே அல்லாஹ்வை மறுத்த அந்த நபர்களுடைய அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது கடினமான போக்குகளை மலக்குமார்கள் கையாளுவார்கள். எவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்களோ, யுசப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே எந்த மக்கள் வாழக்கூடிய தருணத்திலே பில் கௌலி ஸாபித், உறுதியான தேகத்துவ கலிமாவின் மீது எவர்கள் உறுதி கொண்டிருப்பார்களோ வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே, இந்த விஷயத்தை அந்த மறுமையிலே கபரிலே எவர்கள் உறுதியாக இருப்பார் என்று சொன்னால், வாழ்க்கையிலே அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே உறுதி, அப்படி இருந்தால்தான் யுசப்பித்துல்லா, அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். சூரத்துல் இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுசப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு பில் கௌலி ஸாபித், அந்த உறுதியான வார்த்தையின் மீது உறுதி கொள்வார்களோ, ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய தருணத்திலே, மறுமையிலே கபருக்கு சென்றவுடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை, ஆய்வு செய்துதான் எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு மனிதன் சொன்னான் என்று சொன்னால், உறுதி இல்லை என்று சொன்னால், அப்படி எவர்கள் அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிகெடுத்து விடுவான், அல்லாஹ் நாடியவாறு செய்து விடுவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் இப்ராஹிமிலே சொல்லி காட்டுகிறான். பண்புக்குரியர்களே, ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த அளவுக்கு உறுதியாக பிடித்திருக்கிறானோ அதனுடைய முழு வெளிப்பாடும் கபருடைய அந்த முதல் அடிப்படையிலே அவனுக்கு பயனளிக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் அவனுக்கு என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த உறுதி வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் மண்ணறைக்கு செல்லும் பொழுது தடுமாறுவான். அது எந்தெந்த வகையிலே அவன் தடுமாறுவான் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஸஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், இன்னல் அப்த், ஒரு அடியான், இதா உதிய ஃபீ கப்ரிஹி, கபரிலே ஒரு மனிதனே வைக்கப்பட்டதற்கு பிறகு, வதவல்ல அன்ஹு அஸ்ஹாபுஹு, அவனுடைய தோழர்கள் உறவினர்கள் அவனை அறிந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் உடையவர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள். லயஸ்மா குர்ஆனால் நினாலிஹிம், அந்த மனிதன் அவருடைய செருப்பு ஓசையை கேட்பான். ஃபயகுலானி லஹு மா குன்து தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனிடத்தில் கேட்கப்படும், இந்த மனிதர் முஹம்மது என்பது யார் என்று சொல்லுங்கள் என்று அந்த மனிதனிடத்தில் கேட்கப்படும். ஃபஅம்மல் முஃமின், எந்த மனிதன் இறைநம்பிக்கையாளராக இருப்பானோ அவன் பதிலளிப்பான், ஃபயகூல் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமை முஹம்மது ரசூல் என்று அந்த மனிதன் சாட்சி அளிப்பான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஃபயுகாலு லஹு உந்துர் இலா மக்அதிக், பாருங்கள் இதுதான் உங்களுடைய இடம், மினன் நார், நரகத்துடைய இடம் இது, அல்லாஹ் கத் அபதலக அல்லாஹு பிஹி மக்அத மினல் ஜன்னா, நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் மாற்றிவிட்டான். எந்த மனிதன், மூமினான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உறுதி கொண்டு அந்த கேள்வி கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்ட உடனே இந்த மனிதர் பதில் சொல்வார், இது அல்லாஹ்வுடைய தூதர், இதை சாட்சி சொல்கிறேன் என்று பயப்படாமல் எந்த விதமான ஒரு மிரலும் இல்லாமல் அந்த மனிதன் சாட்சி சொல்லுவார். அந்த மலக்கு சொல்லப்படும், பாருங்கள் நரகத்தில் உள்ள இடத்தை காட்டி இந்த இடத்தை விட்டு அல்லாஹ் உங்களை தூரமாக்கி சொர்க்கத்துக்குரிய இடத்தை உங்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். சொல்லிவிட்டு அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், பாருங்கள் உங்களுடைய கபர்கள் எந்த அளவுக்கு விசாலமாக்கப்படுகிறது என்ற அந்த விஷயத்தையும் அந்த மனிதனுக்கு காட்டப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபரை பற்றி பேசும் பொழுது, நல்ல மனிதனுடைய கபர்கள் அந்த மனிதனுடைய நிலைமைகளை எல்லாம் சொல்லும். அடுத்து முனாஃபிக்கினுடைய கேள்வி, மூமினை பற்றி அவனிடத்தில் கேட்கப்படும், அவன் சாட்சி சொல்லுவான். அடுத்து முனாஃபிக்கின்கள் காஃபிர்கள்,
அம்மல் முனாஃபிக் அவில் காஃபிர், இவர்கள் முஸ்லீமை போன்று மக்களுக்கு மத்தியிலே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டும் சிலர் நேரடியாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய அந்த வழிமுறைகளை மறுக்கக்கூடிய காஃபிர்கள். ஃபயகூலானி லஹூ மா குன்து தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கப்படும். ஃபயகூலு லா அத்ரி, எனக்கு தெரியாது இவர் யார் என்று தெரியாது. குன்து அகூலு மா யகூலுன் நாஸ், மனிதர்கள் இவரை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஃபயகாலு லஹூ லா தரைத வலா தலைத, அந்த மனிதர் அவர் அந்த மனிதரிடத்திலே மலக்கு கேட்பார்கள், நீ குரானிலே இவரை பற்றி படித்தது இல்லையா, ஓதி பார்த்தது இல்லையா, இதை பற்றி எந்த விதமான தகவலும் உனக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு, ஓ இதுரு பிபி பி மத்தாரிக் மின் ஹதீதின், ஹதீஸில் வருகிறது ஒரு சுத்தியை கொண்டு, இரும்பு சுத்தியை கொண்டு அந்த மனிதனுடைய தலையில் அடிக்கப்படும். பின்புறத்திலே காதுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிடரியில் அடிக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த சத்தத்தை மனித இனமும் ஜின்னினத்தை தவிர அனைத்து இனங்களும் இதை கேட்கும். இந்த விஷயத்தை மனித இனமும் ஜின்னினத்தை தவிர எல்லா இனங்களும் எல்லா விதமான மிருக ராசிகளும் இதை கேட்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ இதை ஈமானுடன் தொடர்புடைய விஷயம், அது எப்படி இருக்கும், அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்று ஒரு விலங்கை கொண்டு வந்து அங்கே கபருக்கு பக்கத்தில் நிப்பாட்டி அது மிரளுதா மிரளையா என்று பார்த்து ஆராய்ச்சி செய்து அதை நம்பக்கூடிய விஷயம் அல்ல. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயின் மூலமாக நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய செய்தி, சஹியான முறையிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இது ஒரு மூமின் முழுமையாக நம்ப வேண்டும். அடுத்து அஸ்மா பின்த் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரியிலே 1373 நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே உடைய மனிதனுடைய சோதனைகள் எப்படியெல்லாம் சோதிக்கப்படும் என்ற விஷயத்தை பற்றி நபி அவர்களுடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சொல்லும் பொழுது அந்த நபி தோழர்களுடைய சபையை கதறிவிட்டார்கள், அச்சத்தால் பதறிவிட்டார்கள் என்று அஸ்மா பின் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போன்று அபு சிதில் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திய 1380 ஹதீஸாக இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த மனிதன் கதறக்கூடிய அந்த கதறலை மனிதர்கள் கேட்டால் மயங்கி விழுந்து விடுவார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கலாம் என்று நினைத்தேன், இதற்காக இந்த மண்ணறையிலே என்ன நடக்கிறது என்று என் உம்மத்துக்கு ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் காட்டு என்று பிரார்த்திக்கலாம் என்று நினைத்தேன். அந்த துவாவை நான் கேட்டு அல்லாஹ் அங்கீகரித்தால் என்னுடைய உம்மத்தை எப்பொழுதுமே சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கையில் இருக்காது. எப்பொழுது அந்த மன்னருடைய வாழ்க்கையில ஒரு சில நிமிடத்தை ஒரு சில நொடிகளை அல்லாஹ் அவர்களுடைய கண் முன்னால் காட்டிவிட்டான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 60 வயது 70 வயது என்ற வாழ்க்கையை கொடுத்தால் அந்த 60 வயதும் 70 வயதும் சந்தோஷம் என்ற விஷயத்துக்கு இடமில்லாமல் போயிருக்கும் என்பதனால் அந்த துவாவை கேட்கவில்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தி ஹதீஸில் வருகிறது, தீய மனிதருடைய அந்த மரண நேரத்திலே மலக்குகள் எப்படியெல்லாம் அந்த மனிதனுக்கு தண்டிப்பார்கள் என்று அகமதிலே 1783 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தீய மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை புறக்கணித்து கபருக்கு செல்லும் பொழுது கருப்பு நிற மலக்குகள் வருவார்கள், கருப்பு நிற மலக்குகள் வருவார்கள். ஏன் அல்லாஹ் இதை கடுமைப்படுத்துகிறான், எதற்காக அல்லாஹ் இதை மிகவும் கடுமையாக ஆக்குகிறான் என்று சொன்னால், உலகத்துடைய ஆட்சியை பார்க்கிறோம், உலகத்திலே ஒரு தவறுகள் நடக்கிறது, ஏதோ ஒரு மிகப்பெரிய
பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், கலவரங்கள் நடக்கும் பொழுது இங்கே சாதாரணமாக காவல்துறை இறக்காமல் மிலிட்டரிகளை இறக்கும் பொழுது அந்த பகுதிகள் பாதுகாக்கப்படும் என்று நம்பிக்கை இருக்கும். தவறு செய்யக்கூடியவர்களும் அச்சமிடுவார்கள். இது அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய தண்டனை. மறுமையிலே அல்லாஹ் தண்டிக்கும் பொழுது அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக. கருப்பு நிற மலக்குகள் அந்த மனிதனை பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் இடத்திலே அந்த மலக்குகள் வருவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸில் வருகிறது, அந்த மனிதனுடைய கண் பார்வை எந்த அளவுக்கு தூரமாக செல்லுமோ அந்த அளவுக்கு தூரம் வரை மலக்குமார்கள் இருப்பார்கள். அதை பார்த்த உடனே அந்த மனிதன் அச்சப்படுவான், மிரளுவான், பதறுவான். தலைக்கு அருகாமையிலே வந்து அமருவார்கள். அமர்ந்து விட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துடன், அல்லாஹ்வுடைய அதிருப்தியுடன் இந்த ரூஹை வெளியேறு என்று சொல்லுவார்கள். இந்த மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை திருப்தியுடன் வாழ்கிறானோ, ஒரு மனிதனை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கினான். செல்வம் எனக்குரியதல்ல, என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தது. என்னை அல்லாஹ் ஏழையாக ஆக்கினான். நான் ரொம்பவும் கஷ்டத்திலே வாழ்ந்தேன். இந்த கஷ்டமான வாழ்க்கை என்னோட ரப்புக்கு பிடிச்சதாக இருந்தது, பிரியமானதாக இருந்தது. மரணத்துடைய தருவாயிலே அந்த மனிதன் ரப்பின் மீது அதிருப்தி இல்லாமல் எந்த மனிதன் மரணிக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு என்னென்ன சோதனைகள் வந்ததோ அந்த சோதனையை அந்த மனிதன் அடுத்தவரை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. அவன் நல்லா இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்துட்டான், நல்லாவே நம்பி இருக்கிறேன், அஞ்சு வேலை தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், குரான் ஓதுறேன், மார்க்கத்துடைய சட்டத்தின்படி கடைபிடிக்கிறேன், அவன் வட்டி வாங்குறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சட்டத்தையோ அல்லாஹ்வுடைய முடிவையோ அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக எந்த மனிதன் ரப்புடைய அந்த விஷயத்தை பொருந்தி கொள்கிறானோ அந்த இடத்துல அந்த மனிதன் சொல்ல முடியும். மலக்குமார்கள் சொல்வார்கள், முத்துமைன்னா, நிம்மதி அடை. எந்த அடிப்படையில் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டானோ அதுபோல் நிம்மதி அடைந்து, இருஜிஇலா ரப்பிக ராதியத்தம் மரதியா, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே வெளியேறு என்று அந்த மலக்குமார்கள் அந்த நல்ல மனிதர்கிட்ட சொல்லுவார்கள். தீய மனிதரிடத்திலே அல்லாஹ்வுடைய அதிருப்தியுடனும் கோபத்துடன் வெளியேறு என்று சொல்லுவார்கள் மலக்குமார்கள். ஹதீஸில் வருகிறது, ஈரமான கம்பளியில் உள்ள முடிகளை பறித்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற உணர்வுகள் அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உயிர்கள் பறிக்கும் போது அந்த பாவிகள் அலறுவார்கள். கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய உயிர்கள் வானத்துக்கு எடுத்து செல்லப்படும். எப்படி எடுத்து செல்லப்படும் என்று சொன்னால், அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே செத்து போய் ஒரு மனிதனுடைய உடல் அழுகி இருந்தால் எப்படி எவராலையும் அருகாமையிலே பக்கத்திலே உட்கார முடியாதோ, ஒரு துர்நாற்றம் அடிக்குமோ அதுபோல ஒரு துர்நாற்றம் அடையும். மலக்குமார்கள் எல்லாம் மூக்கை பொட்டிக்கொள்வார்கள், அவர்கள் சபிப்பார்கள், இந்த பாவியை எடுத்து செல்லுங்கள், இந்த பாவியை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸில் வருகிறது, சில மனிதர்கள் உலகத்திலே கெட்ட பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவார்கள். சில ரவுடிகளுக்கெல்லாம் இருக்கும் புல்லட், ராபர்ட், ஏதாவது ஒரு தவறான பெயர்களை கொண்டு நினைச்சுவாங்க. அவருடைய அந்த அநீதத்துக்கு சாதகமாக சில கெட்ட பெயர்களை பயன்படுத்தி அவர் அழைப்பார்கள். அந்த பெயர்களை பயன்படுத்தி இன்னாருடைய மகன் இன்னார், இவர் மரணித்து விட்டார் என்று மலக்குமார்களுக்கு சொல்லப்படும். உடனே அவர்களை சீக்கிரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். வானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பிறகு கதவுகள் திறக்கப்படாது. சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமறை வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள், இவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படாது.
எதுவரை கதவுகள் திறக்கப்படாது? இன்னல்லதீன கத்தபு பி ஆயாத்தினா, எவர்கள் அல்லாஹ் மீதும் பொய்ப்பித்தார்களோ. இன்னைக்கு பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பார்த்து காஃபிர்கள் பொய்ப்பிக்கிறது பொய்ப்பிக்கக்கூடிய விஷயத்தை காட்டிலும் முஸ்லீம்களே எத்தனை விஷயங்கள் சந்தேகப்படுகிறாங்க. இஸ்லாம் என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு வாழ்க்கை திட்டமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. இஸ்லாம் என்பது ஏனிய போதனைகளை போன்று ஏதோ படித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. நிச்சயமாக உண்மை என்று நம்பி சத்தியம் என்று நம்பி வாழ்க்கையில் இதை விட்டால் ஈடேற்றம் கிடையாது. உலகத்தில் இதை விட ஒரு சிறந்த வழிகாட்டுதல் இல்லை என்ற விஷயத்தை ஒரு மூமின் நம்ப வேண்டும். என்று பார்க்கும் பொழுது ரொம்ப அசால்ட்டாக எத்தனைய மக்கள் அல்லாஹ்வுடைய ஏனிய சட்டங்களை பொய்ப்பிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். இன்று வட்டி இல்லாமல் வாழ முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே வட்டியெல்லாம் சம்பந்தப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆகையால் இந்த சட்டம் இஸ்லாமுடைய சட்டங்கள் எல்லாம் பொருந்தாது. இன்று பரதா பெண்ணி ஒரு பெண் தன்னுடைய முன்னேற்றத்தை நாடி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய முடியாது. ஆகையால் பரதாவுடைய சட்டங்கள் இன்று நாட்டுடைய நடப்புக்கு இது பொருந்தாது. ஏதோ நம்ம வேண்டாம் குரானில வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் ஜும்மா மேடையிலே பேசிக் கொள்ளுங்கள், ரமலானுடைய தொடர்பையானிலே வேணா நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய பெண்கள் வீட்டில இருந்து சமையல் செய்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆனால் இஸ்லாம் குதல் இன்னாஸ் என்று சொல்லி மக்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்கக்கூடிய முழு உலகத்திற்கும் சட்டத்தை சொல்லாதீர்கள், இது பொருந்தாது என்று முஸ்லீம்களே எத்தனையோ பேர்கள் இதை விமர்சனம் செய்கிறார்கள். ஹைதராபாத்திலே நவம்பர் 28 ஒரு பெண்மணி யூடியூபிலே ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய வேதத்தை அவ்வளவு கொச்சப்படுத்தி ஒரு முஸ்லீம் பெண்மணி ஆபாசமான ஆடைகளை போட்டுக்கொண்டு அந்த பெண் விமர்சனம் செய்கிறாள். முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் பரதாவை பற்றி பெண்கள் முழுமையான ஆடைகள் அணிய வேண்டும், பெண்கள் முழுமையான ஆடை அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதலில் ஆண்களுக்கு நீங்கள் ஒரு கட்டுப்பாடை போடுங்கள், பெண்களுடைய ஆடைகளை பெண்களுடைய அந்த கவர்ச்சியை ஏன் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அந்த பெண்மணி குர்ஆனுடைய வசனத்தை துச்சமாக பேசி அந்த பேசின விஷயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தினார்கள். ஏன் விளம்பரப்படுத்துகிறார்கள்? ஒரு முஸ்லீம் பெண்மணி விமர்சிக்கிறாள், அது ஆபாசமான ஆடைகள் அணிந்து கொண்டு. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஒரு அதே பகுதியிலே சார்ந்த ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்மணி முழு பரதாவுடன் திருமறை வசனத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டம் என்னென்ற விஷயத்தை யூடியூப்ல அவர்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கத்தபூபி ஆயாத்தினா, எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை இது பொருந்தாது என்று பொய்ப்பிப்பார்களோ, வஸ்தக்பரு பெருமை கொள்வார்களோ, அன்ஹா லா துஃப்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அவர்களுக்காக வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. மரணித்ததற்கு பிறகு அந்த ரூஹுகள் கொண்டு போய் வானத்துக்கு செல்லும் பொழுது அந்த நாற்றத்தை பார்த்து வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தாட்சிகளை பொய்ப்பித்து இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடிய அந்த மனிதனுடைய மரணம் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், ஒட்டகத்துடைய அந்த ஒட்டகம் ஊசியுடைய அந்த ஓட்டையில எப்படி ஊசி ஒரு ஊசி இருக்குது, அவர் ஓட்டையில வந்து நூலை கோர்த்து தைப்பார்கள், அந்த ஊசியுடைய ஓட்டையிலே ஒட்டகம் நுழைந்து வெளியாராத வரை ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்ன செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள். அடுத்து இந்த மன்னரையுடைய வேதனைகள் என்ன எப்படி இருக்கும் சொல்லி பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அபுதாவுதிலே 4127 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்பித்து புறக்கணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கபருக்கு செல்லும் பொழுது மலக்குமார்கள் வானத்திலிருந்து ஒரு வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், நெருப்பாலான ஒரு ஆடை அவருக்கு அணுவீங்கள், அடுத்து நெருப்பாலான ஒரு விரிப்பை அவர்களுக்கு கொடுங்கள், பிறகு நரகத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். ஒரு மனிதர் அல்லாஹ் ஒரு மலக்கை இவர் மீது சாட்டுவான்,
அந்த மலக்கு எப்படி இருப்பார்? பேசவும் மாட்டார், கண் பார்வையற்றவராக இருப்பார். ஈர ஹதீஸ்ல சொல்றாங்கன்னு சொன்னா, தண்டனை, மறுமையுடைய தண்டனை அவ்வளவு கடினமாக இருக்கும். அடிக்கும் பொழுது, கதறும் பொழுது கண் பார்வையற்று பார்க்கவும் முடியாது, கேட்டு அவனுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் கொடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு கடினமான ஒரு மலக்கை சாட்டுவான். கண் பார்வை தெரியாது, காதும் கேட்காது. ஒவ்வொரு விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்றாக இணையக்கூடிய அளவுக்கு கபர்கள் நெருங்கும். அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பை கொண்டு அடிப்பார். அதை அடிக்கும் போது மலையும் தவிடுபடியாக ஆகிவிடும். அதுபோன்று அந்த மனிதரை, காஃபிரான அந்த மனிதருக்கு அடிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போருக்கு செல்கிறார்கள். அகல் போருக்கு செல்லும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் நடக்கக்கூடிய தருணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இரண்டு நேர தொழுகை கதா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிவிட்டது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள், பத்வா விடுகிறார்கள். மல அல்லாஹு குபூரஹும் நாரா, இவர்களுடைய வீடுகளையும் இவர்களுடைய அந்த கபர்களையும் நரக நெருப்பை கொண்டு அல்லாஹ் நிரப்புவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்ததாக புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ், ஒரு மனிதனுடைய மண்ணறையிலே அவனுக்கு நரகத்திலிருந்து வாசல்கள் திறக்கப்படும், நரக நெருப்பின் மூலமாக ஆடைகள் அணிவிக்கப்படும், நரக நெருப்பின் மூலமாக விருப்புகள் கொடுக்கப்படும், ஒரு கண் பார்வையற்ற செவி புலன் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மலக்குகள் சாட்டப்படுவார்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே நெருப்புகள் மூலமாகவும் அந்த மண்ணறையிலே வேதனை செய்யப்படும் என்ற விஷயத்தை எச்சரித்து சொல்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணறையை பற்றி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்மா இன்னி ஔது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஓமின் அதாபின் நார், நரகத்துடைய அந்த வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஓமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், யல்லா உலக வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட்டும் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட்டும் நான் உடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஓமின் ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள். தஜ்ஜால் எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் செய்வான்? அற்புதங்கள் மூலமாக. அற்புதத்தை பார்த்தா நம்பிக்கை ஏற்படும். அற்புதத்தை பார்த்தனவொடனே மனிதருக்கு என்ன செய்யப்படும்? சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்லாம் உண்மை என்று நம்பப்படும். இன்று நம்ம பார்க்கணும் எத்தனை விஷயங்கள் மக்கள் நேசிறாங்க. ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான், பைத்தியம் பிடித்திருக்கிறான் அப்படின்ற மனிதர்களை கொண்டு போய் ஏர்வாடியில் கட்டி போடுவாங்க. அப்போ கொஞ்சம் நல்ல நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் நம்பிடுவாங்க, அந்த போய் கெட்டி போட்டனால அந்த மனிதன் சுகம் அடைஞ்சிட்டான், மென்டல் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இது அந்த கபரில் இருந்து ஒரு அற்புதத்தை ஒரு கிடச்சிச்சு, அப்போ இன்னும் ரெண்டு மென்டலை கொண்டு போய் இந்த கெட்டி போடலாம் அப்படின்ற நம்பிக்கையை அற்புதத்தின் மூலமாக நம்பிக்கை வைப்பது. அதைத்தான் இது ஒரு குழப்பம் என்று பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அற்புதத்தை செய்வான் தஜ்ஜால், வெறும் பாலைவனத்தை போன்றிருக்க பூமியிலிருந்து பசுமையாக முளைக்கச் செய்வான், இறந்த மனிதர்களை உயிர்ப்பிப்பான், வானத்திலிருந்து மழையை குளிர செய்வான், இப்படி அற்புதங்களை காட்டுவான். அற்புதத்தை காட்டி எவர்கள் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்று எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அந்த மூமின்கள் சொல்வார்கள், என்னுடைய ரப்பு ஒற்றை கண்ணுள்ளவன் அல்ல, என்னுடைய ரப்பு அனைத்து ஆற்றம் உள்ளவன் என்று மூமின்கள் அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்கள் பதிலளிப்பார்கள். அந்த குழப்பத்திலே அற்புதத்தை பார்த்து குழம்ப மாட்டார்கள். ஆகையால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையிலையும் அத்தஹியாத்துடைய சந்தர்ப்பத்திலையும் தொழுகைக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கபூருடைய வேதனையை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பு தேட சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
மன்னறை என்பது ஒரு சாதாரண இடம் கிடையாது. ஒரு மனிதன் மரணித்து இறுதி என்ற நிலையிலே செல்லும் பொழுது அந்த மனிதனுக்கு நல்லவராக இருந்தால் நம் க நவுமத்தில் உருஸ், புது மாப்பிளையை போன்று தூங்க வைக்கப்படும். இல்லை என்று சொன்னால் கடினமான நிலை. அந்த நிலையை நாம் வர்ணிக்க முடியாது. ஹதீஸில் கடினமான வாஸ்தைகளை கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆகையால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மன்னரைய வாழ்க்கையை முன்பாக நாம் இந்த உலக வாழ்க்கையை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் மன்னரைய வாழ்க்கை லேசாகிவிடும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரத்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.